எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கார சட்னி பண்ண போகிறோம். அதுக்கு நான் 2 ஸ்பூன் கருப்பு உளுந்த, 1 ஸ்பூன் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு 3 காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணியிருக்கேங்க. இது எல்லாம் வதங்கினதும் 4 பல் பூண்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி போடணும். முழுசாக போடுறத விட இந்த மாதிரி கட் பண்ணி போடும்போது ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. 1/6 குண்டு காஞ்ச மிளகா, அதையும் நம்ம இந்த எண்ணெயிலேயே நல்லா இந்த மாதிரி ப்ரௌனாக வதக்கிட்டு 4 கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன். இது எல்லாம் வதங்கினதும் நான் வந்து 3 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணி வச்சுருக்கேங்க, கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இப்போ சேர்த்து நல்லா இதெல்லாம் வதங்குறதுக்கு தேவையான உப்பும் சேர்த்து மூடி போட்டு வேக வைக்க போகிறோங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சா போதும். இந்த மாதிரி தக்காளியும் தக்காளியோட தோலும் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வெந்தா போதுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லாவே ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இந்த சட்னி பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகுங்க. ஆற வச்ச உடனே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம நம்ம அரைக்கணுங்க. இதெல்லாம் ஆறுனதும் சின்ன மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகா, அந்த காஷ்மீர் மிளகா மட்டும் சேர்த்து நல்லா ஒரு சுற்றி முதல்ல அதை அரைச்சிக்கணுங்க. ஏன்னா தக்காளியை சேர்த்த உடனே அப்படியே வேகமாக அந்த தண்ணியோடு மிக்ஸ் ஆகி சரியாக அரைப்படாமல் இருக்கும். அதனால் மிளகாயை தனியாகவும் அது அரைஞ்சதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்து இதுக்கு நம்ம தாளிப்பு ஆட் பண்ண போகிறோங்க. தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் எண்ணெயில் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை அவ்வளோதாங்க நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்தியும் கூட நம்ம கருப்பு உளுந்து ஆட் பண்ணியிருக்கிறதுனால நீங்களும் மறக்காமல் இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நான் இன்னைக்கு கோதுமை தோசை தான் சர்வ் பண்ணேங்க. 2 சூப்பர் காம்பினேஷனாக இருந்தது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்பிளி தமிழ் ஹன்ஸ்வெல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.